ஃபஸ்ட்டு நான் 2021ல் வரப்போ எனக்கு ஆக்னி ட்ரீட்மெண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணோம். ஆக்னி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து வெளியே இருக்கிற ஆக்னிஸ் நிறைய மார்க்ஸாக மாறாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப போர்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு எப்போ நம்ம இன்டேக் மூலயமா ஆக்னியே வராமல் கண்ட்ரோல் பண்ணோமோ அதுக்கப்புறம் ஆக்னிஸ் வர்றதும் கம்மியாயிடுச்சு. அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால நமக்கு வந்து ஃபேஸில் இருந்த எல்லா மார்க்ஸ் அண்ட் போர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. லாஸ்ட் பெஞ்சிஸ்டெல்லாம் கேள்வி கேட்டால் ஒரு பதட்டம் வரும்ல, ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம பதட்டமாயிடுவோம், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. பயப்படாதீங்க, டாக்டர்கிட்ட போட்டெலாம் கொடுக்க மாட்டேன். ஹாய் மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரெடியாகிறதுக்காக ஃபேஷியல்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடியாகிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்லர் போனால் ஹேர் கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ போகிறது எல்லாமே. மற்றபடி வந்துட்டு இந்த ஃபேஷியல் எல்லாமே நான் வந்து பண்ணுற ஒரே இடம் என்னோடய கிளினிக். என்னோடய கிளினிக் அப்படின்னா, இப்போ நம்ம படித்த ஸ்கூல்லாம் என் ஸ்கூல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னோடய ஒரு ஃபேவரட்டான கிளினிக். வாங்க. ஸோ இதுதான் டாக்டர் ஆஷா குயின் கிளினிக். எங்கள் டாக்டர் பேர் ஆஷா. ஸோ இன்றைக்கி டாக்டர் இல்லை. யூஸ்வலாக இந்த ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்காக நான் வரேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இருக்கணும், அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இது ஃபேஷியல் அப்படின்றதுனால அவங்க இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் டாக்டர் ஆஷா குயின். ரொம்ப நாளாகவே வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க, அவ்வளோ ஆக்னிஸ் இருந்தது எப்படிங்க உங்கள் ஸ்கின்னு வந்து இப்போ வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசனும் இந்த ஆஷா குயின் கிளினிக் தான். ஃப்ரம் 2021லேருந்து நான் இந்த கிளினிக் ரெகுலராக வந்துட்ருக்கேன். சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது காட்டும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது என்னோடய ஸ்கின்ல அப்படின்னு. பட் இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஷியலுக்காக தான் வந்திருக்கோம், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இல்லை. ஆக்சுவலி இந்த சோஃபா ஏரியாவில் தான் நான் உட்காந்துருப்பேன், எனக்காக ஏசிலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கிளினிக்கே தெரியும் எனக்கு வந்து ஏசி ஆகாதுன்னு. ஒரு 16, 24, 18 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நான் வந்தோடனே 29, 30 மாற்றிடுவேன். அவங்க எல்லோரும் மிஷினுக்காகவாது கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கணுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ஏசி போடுங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ உள்ளே வந்து ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு, அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். ரூம் ரெடி ஆனோடனே கூப்பிட்டாங்கன்னா உள்ளே போயிடலாம். ரூம் ரெடி ஆகிடுச்சு, போகலாமா? என்னோடய ஃபேவரட் ஸ்பெஷல் ரூம். எப்போ நான் வந்தாலுமே இங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க, அண்ட் இவங்க தான் எனக்கு ரெகுலராக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த ஐப்ரோஸ் லிப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவாங்க. இந்த லேசர் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறதெல்லாம் இவங்களே எனக்கு பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்களை விட நான் வந்து இந்த கிளினிக்கு சீனியர். அவங்க 2022 தானே வந்தீங்க, நான் 2021லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ட்ரீட்மெண்ட்டுமே கிளென்ஸ் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஏன் அப்போ தான் வந்து ஃபேஸ் நல்லா அந்த மேக்கப் எதாவது போட்டிருந்தாலோ இல்லை டஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த ப்ரொசீஜர்னாலும் பண்ணும் போது பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும் ஸ்கின்ல. அவங்களுக்கு ஆன்சர்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம அந்த படிக்கிற பசங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்சிஸ்டெல்லாம் கேள்வி கேட்டால் ஒரு பதட்டம் வரும்ல, ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம பதட்டமாயிடும், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. பயப்படாதீங்க, டாக்டர் கிட்ட போட்டலாம் கொடுக்க மாட்டேன். சோலி முடிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கிளென்சிங்கும் ஸ்க்ரப் பண்ணுறதும் வந்து இந்த கடுகு போட்டு உளுந்து போடுவாங்களா அந்த மாதிரி, ரெண்டுமே வந்து இணை பிரியாத நண்பர்கள் மாதிரி, பிரியவே மாட்டாங்க. அது பண்ண உடனே இதை வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலையே வந்து நார்மலாக வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயத்தெல்லாம் மூஞ்சில் போட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுவோம்ல, அப்போவும் சரி ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுவோம். கிளென்சிங் பண்ண கையோடு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் பண்ணியே ஆகணும். அது வந்து எதனாலன்னா எனக்கு தெரியாது, எல்லோரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஏன் பண்ணுறாங்க? ஸ்க்ரப் வந்து ஜென்டலாக ஒரு டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் எல்லா டட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு நம்ம மிஷின் மூலமா பண்ணும் போது அது எடுக்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபேஷியலுக்குமே இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ நம்ம பண்றது ஹைட்ரா ஃபேஷியல், இது தாண்டி வந்து ஏதோ கொரியன் ஃபேஷியல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, ஸோ இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மசாஜ் கொடுப்போம். மசாஜ் கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம அந்த ப்ரோப்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன நம்ம ஃபேஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம்? இது வந்து மசாஜ் ரூம். இப்போ மசாஜ் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மசாஜ் பண்ணுவாங்க. கண்ணை சுற்றி இப்படி மசாஜ் பண்ணும் போது அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த ஃபேஷியல் மூலமா ரெடியூஸ் ஆகும். இது ஒரு மிரர், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கும். ரெண்டு மிரர் இங்கே இருக்கு. இந்த மாதிரி நான் வாங்கி இப்படி வச்சுப்பேன், அப்பப்போ எனக்கு ஏதாவது போர் அடிச்சுன்னா என் ஃபேஸ் நானே இப்படி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜெல் அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஜென்டலாக உங்களுக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும் போது உங்களுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி மேம். இது வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் வந்து இப்போது ரியலாகவே அந்த டூல்ஸ் வச்செல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, ஹைட்ராஃபேஷியலில் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு ரிமூவ் பண்ணும் போது உங்களுக்கு டெட் ஸ்கின் அப்புறம் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துடும். எனக்கு வந்து இந்த ஆக்னி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து இதே மாதிரி தான் கிளென்சிங் பண்ணிவிட்டு இப்போ பண்ணாங்க இல்லையா, இந்த மிஷின் இருக்காது, அப்போ அந்த நீடில் வச்சு தான் எடுத்துகிட்டு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போக முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்தே எனக்கு கிளினிக் போகணுமா அப்படின்னு இருக்கும், ஏன்னா பயங்கரமாக வலிக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அங்கங்கே ஒரு ஆக்னி இருந்துச்சுன்னா ஓகே அதுலேருந்து பஸ் எடுத்துடுவாங்க, எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னியாக இருக்கும். ஆனால் இந்த டெக்னாலஜிலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல நீங்கள்? இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? இங்கே இந்த டைமர் ஓடிட்டுருக்குல்ல, இது என்னது? இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோப் வந்து எவ்வளோ மினிட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகும். ஓ, சுடுமா? இல்லை இல்லை, சுடாது, கூலிங் தான், கூலாக தான். எனக்கு ஆக்னிக் பண்ணும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், பிளாக் கலரில் ஃபுல்லாக வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு கன் எடுத்து சுடுற மாதிரி சுடுவாங்க, டக் 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 டக்னு தெரிக்கும். அது கொஞ்சம் எனக்கு பயம், ஏன்னா அது கொஞ்சம் சுடும். அக்கா இப்போ என்னால் குடிக்க முடியாதே, மாதுளை பழமா? இந்த மாதிரி தான் என் ஸ்பெஷலாக எனக்கு நிறைய கொடுப்பாங்க. அக்கா அப்படியே வச்சுடுங்க, நான் முடிச்சுட்டு குடிச்சிக்கிறேன். நம்ம டீமுக்கு மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ. இது என்னது? இது வந்து ஸ்கின் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இது இப்படி வந்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி இருக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து நம்ம ஜா லைனோட அப்படியே அந்த கட் எப்படி இருக்கும் ஷேப் வந்து டிஃபைனாக தெரியும். உங்களுக்கு வந்து இது ஸ்டேபிளாக இருக்கும், உங்களுக்கு ஒரு 20 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளாக ஃபேஸில் ஸ்டே ஆகும். ஓ, அதுனால் வந்து அந்த அந்த டைம் மட்டும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஷேப் தெரியும். ஓகே. ஸோ இதுனால் கொஞ்சம் லாங்காக ஸ்டே ஆகும். இப்போ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்டா? கரெக்ட் டைம் தூங்கிடணும். முடியாது, ஆக்சுவலாக அது ட்ரை பண்ணி பண்ணணும், அப்போ தான் அது நல்லாவே இன்னும் நார்மலாகவே நேச்சுரலாக வரக்கூடாது அப்படின்னா ஒரு 10 o'clock படுத்து தூங்கிடணும். நல்ல ஃபுட்ஸை எடுத்துக்கணும், ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அண்டர் ஐக்கு மெயினாக ஸ்லீப் தான் மேம். இது வந்து டெட் செல்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போது செக்ஷன் மூலமா ரிமூவ் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு கப்பிங் தெரப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. எஸ் மேம். அதில் இப்படி தான் ஏதோ ஒன்றை வச்சு ஃபேஸில் இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்கின் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பெயினாக இருக்குமோன்னு நினைப்பாங்க, ஆனால் இது சுத்தமாக பெயின் இருக்காது. இது பண்ணிட்ட பிறகு ப்ளஷ் போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஓ, அந்த ரெட்டிஷ் ஆகுறதுனாலையா? ஆமாம் மேம். இங்கே மட்டும் இங்கே இங்கெல்லாம் தெரியுது, சவந்துருச்சுங்க. மாஸ்க்குக்கு முன்னாடி இதை போட்டுருவீங்களா? ஆமாம் மேம். இதுக்குள்ள அதை போகுமா? பெனிட்ரேட் ஆகும் மேம். ஏதோ இட்லி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு துணி போடணும் மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ இதில் வந்து இந்த கிளாத் போடாமல் டைரெக்டாக போட்டால் என்ன ஆகும்? டைரெக்டாகவும் போடலாம், ஆனால் ரிமூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேம்.
பார்த்துருக்கேன் நிறைய வீடியோலலாம் போட்டுட்டு எடுக்க முடியாமல் பிச்சு எடுத்து ஏண்டா போட்டோன்ற அளவுக்கு. இப்போ கொரியன் ஃபேஷியல்னு சொல்கிறோம்ல, அது சரி ஓகே அந்த ஸ்கின் வர்றதுக்காக. இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்றதுனா எங்கேருந்து வந்துச்சு இந்த நேம்? ஹைட்ரா ஃபேஷியல்ன்றது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டெட் செல் ரிமூவ் பண்ணுறதுனால ஃபேஷியல் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ஹைட்ரேட் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு கூலிங்காக தானே இருக்குது ஃபீல், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போது ஹைட்ரேட் பண்ணுது ஸ்கின்னை. ஸோ அதனாலேயே இது ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ஹைட்ரா ஃபேஷியலில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, எல்லா ப்ரோபும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகாது. ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரோப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்னோடய ஸ்கின்னுக்கு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு அந்த ப்ரோப் மட்டும் நம்ம உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு அதுவே வந்து நல்ல க்ளோ அந்த ஹைட்ரா ஃபினிஷ். ஹைட்ரா ஃபேஷியல் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் நீங்கள் வேறு வேறு தான் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரோப் வேறு வேறு டிஃபர் ஆகும், எல்லா ப்ரோப்புமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ பயங்கர ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் வேறு யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், இப்போ ஆக்னி ஸ்கின்னுக்கு கூட ஆக்னி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹை ஃப்ரீக்வன்சின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆக்னி ஸ்கின்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறது ஆக்னி மேலே மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஆக்னி ரெடியூஸ் ஆகும் அங்கே ஆக்னி இருக்குது அப்படின்னா. ஓகே, ஏன்னா முன்னாடி வந்து ஃபேஷியல் எங்கே பார்லரே போனாலும் சரி ஆக்னி இருந்தால் அந்த ஏரியா வந்து கவர் பண்ண மாட்டாங்க, இங்கேயுமே அதே தான். ஆனால் இப்போ வந்து ஆக்னி இருக்கிற ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி தனியாகவே இப்போ ஒன்று வந்திருக்கு அப்படின்றதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணிடலாம். இதான் அந்த சீரமா? சீரம் இல்லை, இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்னிக்காக. ஓகே, ஆக்னி எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும் வைப்பேன். ஓகே ஓகே, உங்களுக்கு லைட்டாக வைப்ரேட் ஃபீல் ஆகும். அந்த ஆக்னி கிட்ட வந்தாலே இதாங்க பிரச்சனை, தெரிக்குது ஒரு மாதிரி. என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சி தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஆக்னி இருக்கிறதுனால பரவாயில்ல. ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். லாஸ்ட்டாக இப்போ நம்ம சீரம் வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கார் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நம்மளோட ஃபேஷியல் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஃபேஷியலாக எடுக்கிறது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக எனக்கு இங்கே போயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் 2021 வரப்போ எனக்கு ஆக்னி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணோம். ஆக்னி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து வெளியே இருக்கிற ஆக்னிஸ் நிறைய மார்க்ஸாக மாறாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப போர்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு எப்போ நம்ம இன்டேக் மூலமா ஆக்னியே வராமல் கண்ட்ரோல் பண்ணோமோ அதுக்கப்புறம் ஆக்னிஸ் வர்றதும் கம்மியாயிடுச்சு. அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால நமக்கு வந்து ஃபேஸில் இருந்த எல்லா மார்க்ஸ் அண்ட் போர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதனால் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வருவேன், விசிட் பண்ணுவேன், டாக்டரை பார்ப்பேன், ஸ்கின் காட்டுவேன், எப்படி இருக்குது என்னன்றது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம்ஸ் மட்டும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக நான் வந்துகிட்டே இருப்பேன். எவ்ரி மந்த் நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு மிக்சிங்லேயே இருக்குது, ஜூஸ் கையில் இருக்கா, அதனால் மைண்ட் அங்கே போயிடுச்சு நினைக்கிறேன். பட் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆக்னி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணேன் என்னோட கைக்கு, பண்ணேன் அண்டர்ஆர்ம்ஸ், பண்ணேன் காலுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் பிளாக்காக இருக்கும், இப்போவே ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது இல்லையா? இது வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பிளாக்காக தெரியும்.
நம்ம பாண்டியன் ஸ்டோர் செட்டில் வந்து சுஜிய கவுன்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க, அப்படியே ரொம்ப டார்க்காக இருக்குடா என்னென்னு பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட், இப்போ அதுக்கு வந்து லாஸ்ட்டாக இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஆசிட் மாதிரி ஒன்று தடவுவாங்க, அப்படியே என்ன அனுப்பி விட்ருவாங்க, அவ்வளோதான் மொத்தமே. இப்போ வந்து சொல்ல போனால் இந்த பொம்மையெல்லாம் குழந்தைங்க எடுத்து விளையாடி அழகாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இந்த பார்பி டாலை வந்து இந்த டாக்டர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க இல்லை, இன்னொரு நாள் நான் அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நேரமாக பேசிட்டேன், அக்கா கொடுத்த ஜூஸ் வேறு ரொம்ப நேரமாக இப்படி ஆறி போயிருக்கு. நான் குடிச்சிட்டு கிளம்புறேன், பாய்.